இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் ஸ்மால் கேசஸோட டெமோ பார்க்கலாம். ஸ்மால் கேசஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். இந்த ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். இந்த ஸ்மால் கேஸ் வந்து நீங்கள் ஜீரோதாவில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு கிடையாது, இன்னும் வேறு சில ப்ரோக்கரேஜ்களையும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அது எந்தெந்த ப்ரோக்கரேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 5 பைசா, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஆக்சிஸ் டைரக்ட், இந்த இதில் காட்டியிருக்கக்கூடிய இந்த ப்ரோக்கரேஜ் மற்றும் இந்த ப்ரோக்கரேஜில் எல்லாமே நீங்கள் பயன்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்மால் கேஸை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், இப்போ நான் காட்டின அந்த ப்ரோக்கரேஜில் ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கணும். அதோட ஐடியை வச்சு நம்ம இந்த ஸ்மால் கேஸில் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்மால் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்மால் கேஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜீரோதாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கனால அந்த ஜீரோதாவோட ஐடியை நான் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்களும் அதேமாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய ஐடி அண்ட் எங்கிட்ட அந்த ஜீரோதாவில் எங்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்ட் இந்த இடத்துல காட்டுது. இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபண்டு வேணும் அப்படின்னாலும் இங்கே ஆட் ஃபண்டு கொடுத்து நீங்கள் ஃபண்டு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்மால் கேஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குன்னு காயின் பை ஜீரோதா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டு இப்போ ஸ்மால் கேஸுக்கும் அண்டு அந்த காயின் பை ஜீரோதா அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த காயின் பை ஜீரோதான்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுகள் இருக்கும். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு ஆக்சிஸோட மியூச்சுவல் ஃபண்டு அண்டு ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதில் நான் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு காயின் பை ஜீரோ தான் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா, உங்களுக்காக அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துக்கிறேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆலிஸ் குள்ள ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட்டும் நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே செக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வியூ பண்ணி பார்ப்போம். இந்த செக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க வந்துட்டு இந்த ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் அண்டு கமோடிட்டி மார்க்கெட்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்தெந்த கம்பெனிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்றத டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபைனான்சியல் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எனர்ஜி செக்டர் அண்ட் பேங்கிங் செக்டர், மெட்டீரியல்ஸு, இண்டஸ்ட்ரியல்ஸு, இது இதிலெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஐசிஎல் ப்ரொடென்ஷியல் ப்ளூஷிப் ஃபண்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அவங்க எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த கம்பெனிகளோட க்ரோத் என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இவங்க இந்த கம்பெனிகளெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. இதை நீங்கள் அப்படியே பை பண்ண மட்டும்தான் முடியும். ஆனால் ஸ்மால் கேஸில் உங்களுக்கு இதை எடிட் பண்ண முடியும். அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை உங்களால் உருவாக்கவும் முடியும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் உங்களால் எடிட் பண்ணி அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணவும் முடியும். சரிங்களா? அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்மால் கேஸ் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இது இதோட ஹோம் பேஜ். சரிங்களா? அடுத்ததாக இங்கே டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்மால் கேசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சி ஸ்மால் கேசஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேசஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். டாப் 100 ஸ்டாக்ஸ் அண்ட் ஆல் வெதர் இன்வெஸ்டிங், இந்த மாதிரி நிறையா ஸ்மால் கேசஸ் காட்டுவாங்க. இந்த ஸ்மால் கேஸ்லாம் யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் கேஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு லாஸ்ட் இயரில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணின அண்டு ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்குகளை அனலைஸ் பண்ணி ஒரு செக்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து இவங்க இங்கே ஒரு ஸ்மால் கேசஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்மால் கேஸாக ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சிஏஜிஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரில் அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இதோட க்ரோத் என்னென்னு இந்த இடத்துல காட்டும். மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் 513 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியம் வால்டிலிட்டின்னு கொடுத்துருக்குது. வால்டிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, மார்க்கெட் ஏறுறதும் இறங்குறதும் இந்த வால்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியம் வால்டிலிட்டி அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை வந்துட்டு மீடியமாக ஓரளவுக்கு ஏறவும் இறங்கவும் செய்யலாம்ன்ற இடத்துல அர்த்தத்தில் இதை கொடுத்துருக்காங்க. லோ வால்டிலிட்டின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் வந்துட்டு ஒரு குறைந்த அளவு ஏற்ற இறக்கங்களை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் இருக்குது. ஆல் வெதர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லா காலகட்டத்திலையும், அதாவது வந்துட்டு ஒரு சில டைமில் வந்துட்டு கமோடிட்டி செக்டர் ஏறும், ஒரு சில சமயங்களில் ஸ்டாக் செக்டர் ஏறும். அந்த பேஸ் பண்ணுற விதத்தில் இது வந்துட்டு இந்த செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கோல்டுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அண்டு ஈக்குவிட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் எந்த செக்மெண்ட் ஏறினாலும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஸ்மால் கேசஸ் வந்துட்டு நீங்கள் அதிகளவு அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 60,000, 30,000, மினிமம் 15,000க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை விட கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் தேவைப்படும், சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஸ்மால் கேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா ஸ்மால் கேஸும் பாருங்கள், இது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிவிடெண்ட் அரிஸ்டோகிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஸ்மால் கேஸ் இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து நமக்கு 38,750 ரூபா நமக்கு தேவைப்படுது. இதோட ஓவர்வியூ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ ஸ்டாக்ஸ் அண்டு வெயிட்ஸ்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இவங்க என்னென்ன செக்டர்லாம் வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு காட்டியிருப்பாங்க. பெயின்ஸில் வந்துட்டு ஏசியன் பெயின்ஸ்லையும் அண்டு ஃபைனான்ஸில் வந்துட்டு ஒரு கம்பெனியிலும் கேபிள்ஸில் ஒரு கம்பெனி அண்டு ஐடி செக்டரில் ஒரு கம்பெனி அண்டு எஃப்எம்சிஜியில் அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லேயும் ஒவ்வொரு கம்பெனிலையும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த செக்டரில் இருக்கக்கூடிய நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சில கம்பெனிகளை அவங்க தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த ஸ்மால் கேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இதில் வந்துட்டு எனக்கு எல்லாமே ஓகே, எல்லா செக்டரும் ஓகே, எனக்கு இந்த ஒரு செக்டர் மட்டும் தேவையில்லை, இந்த ஒரு கம்பெனி மட்டும் தேவையில்லை, அதுக்கு பதிலாக நான் வேறு கம்பெனி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கஸ்டமைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல எல்லா செக்டரும் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு செக்டர் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டரில் வந்துட்டு பிடிலைட் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 8% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்சன்டேஜ் எல்லாமே இங்கே ஈக்குவலாக வந்துட்டு மற்ற கம்பெனிகள் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி ஆட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 8% இருந்தது எல்லாத்துலையுமே, இப்போ வந்து 9% காட்டுது. இப்போ நம்ம அந்த கம்பெனி வந்து டெலீட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு பதிலாக எனக்கு இன்னொரு கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்குமே, அந்த கம்பெனி நல்லா க்ரோத் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்போஸ் இப்போ சூழ்நிலைக்கு நம்ம ஒரு செக்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்மா செக்டர் ஆட் பண்ணலாம். இப்போ நியூ செக்மெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நியூ செக்மெண்ட் இருக்குங்களா, இந்த நியூ செக்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செக்டர் அது ஃபார்மா செக்டர், நம்ம ஃபார்மான நேம் கொடுக்கலாம். ஃபார்மான்னு கொடுத்தாச்சு, ஓகேங்களா? செக்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கம்பெனி ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குதுங்களா, அந்த இடத்துல ஆடு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சன் ஃபார்மா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார்மாவில் வந்துட்டு ஒரு கம்பெனி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் அடிஷ்னலாக ஒன்று ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம், சரி? இப்போ நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ சன் ஃபார்மா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதே 8% நம்மளும் கொடுத்துடலாம், ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்துட்டு இவங்க வந்து 12% கொடுத்துக்கிறாங்க. இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 7% இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 7% கொண்டு வந்துடலாம். மற்றதில் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாகிக்கும். நம்ம சன் ஃபார்மாவில் வந்துட்டு இன்னும் ஒரு 2% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு எத்தனை செக்டர் வேணாலும் எத்தனை கம்பெனி வேணாலும் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுக்குறேன். சேவ் ஸ்மால் கேஸ்னு கேட்குது. கொடுத்ததுக்கப்புறமா ஓகே சேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேவானது பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட் அப்படிங்கிற இடத்துல வந்து காட்டும். இப்போ ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கிட்டீங்க, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்முடைய ப்ரோக்கரேஜ் லாகின் கேட்கும். நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜில் லாகின் ஐடி வச்சுக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் கேஸ் நான் வாங்குறதுக்கு மொத்தம் 62,241 ரூபா எனக்கு தேவைப்படுது, சரிங்களா? இதை வந்து நம்ம ஒன் டைமாக கூட வாங்கிக்கலாம், இல்லைனா மந்த்லி எஸ்ஐபி மூலமாக கூட வாங்கிக்கலாம். இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மந்த்லி நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டிங் கூட நம்ம இதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு மினிமம் எஸ்ஐபி பார்த்திங்கன்னா 10,000 கொடுத்துக்கிறாங்க. இப்போ உங்களால் அந்த ஒன் டைம் கட்ட முடியினாலும் மந்த்லி எஸ்ஐபியில் வந்து 10,000 நீங்கள் பே பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் ஸ்மால் கேஸ் வாங்கிக்கலாம், சரிங்களா? இதிலேயே பார்த்திங்கன்னா ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீபேலன்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்மால் கேஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா எல்லா செக்டரும் நல்லா ஓரளவுக்கு க்ரோத்தில் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு செக்டர் மட்டும் உங்களுக்கு க்ரோத் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ இந்த ஐடிசி செக்டர் மட்டும் உங்களுக்கு க்ரோத் ஆகலை அப்படின்னா
அந்த செக்மெண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது செக்மெண்ட்டு வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஆட் பண்ணி காட்டணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துடலாம். அதை வந்து ரீபேலன்சிங்னு சொல்லுவாங்க, அதுக்குண்டான சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி ரீபேலன்சிங் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண வேண்டியது வந்தாலும் வரலாம். அது அந்த கம்பெனியோட ப்ரைஸையும் அண்டு க்ரோத்தையும் பொறுத்தது. ஒவ்வொரு ப்ரோக்கரேஜுக்கும் அது மாறுபடும். அதனால் நீங்கள் அந்த கஸ்டமர் கேர்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நிறையா ஸ்மால் கேசஸ் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்மால் கேஸை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை, இதில் கொடுத்துக்கிறது எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு இன்னும் ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது, என்னாலே அனலைஸ் பண்ண முடியும், நானே ஒரு சில கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்களாலேயே ஒரு ஸ்மால் கேஸை உருவாக்க முடியும். சரிங்களா, எப்படின்னு பார்க்குறீங்களா. இப்போ இந்த கிரியேட்டுன்ற இடத்துல இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் மினிமம் 2 ஸ்டாக்காவது நீங்கள் ஆட் பண்ணும், அதிகபட்சம் 50 ஸ்டாக் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் ஸ்டாக்ஸ்ன்ற இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்ச கம்பெனிகளை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒன்றொன்றா ஆட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு செக்டராக நம்ம ஆட் பண்ணலாம். ஸ்டீல் செக்டரில் JSW ஸ்டீல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஃபார்மா செக்டரில் வந்துட்டு கிளன்மார்க், அடுத்து இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு DLF, பேங்கிங்கில் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க், ஃபைனான்ஸ் செக்டாரில் வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐடி செக்டாரில் வந்துட்டு இன்ஃபோசிஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாமே நான் சும்மா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்துட்டு மொத்தம் 50 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, நான் வந்துட்டு வெறும் 7 கம்பெனி மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் எந்தெந்த கம்பெனிக்கு க்ரோத்தை பொறுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா JSW வந்துட்டு நல்லா க்ரோத் இருக்குது அப்படின்னா அது 14% இருக்கட்டும். கிளன்மார்க்கில் கம்மி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் வந்து ஒரு 10% இருந்தால் போதும். அடுத்து ரிலையன்ஸில் வந்துட்டு ஒரு 8% போதும். DLF வந்துட்டு 16%, ஓகே. ஆக்சிஸ் பேங்கில் 16, ஓகே. ஃபைனான்ஸில், பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்துட்டு ஒரு 10%, இன்ஃபோசிஸ் வந்துட்டு ஒரு 10%. இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் மாறும். இந்த JSW, இந்த கிளன்மார்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 500 சம்திங் வரும். ரிலையன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்துட்டு 2000 ரூபா வந்த மாதிரி வரும். பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஜாஸ்தி. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த ஸ்மால் கேஸோட ரேட்டும் மாறும். சரிங்களா, அதனால் வந்துட்டு அதிக அளவு ப்ரைஸ் உள்ள, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதிகமான ப்ரைஸ் உள்ள கம்பெனிகளை வந்துட்டு பர்சன்டேஜ் கம்மியாகவும், கம்மியான ப்ரைஸ் உள்ள கம்பெனியில் வந்துட்டு அதிகமான பர்சன்டேஜில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய தேர்வு, அது நீங்கள் எப்படி பண்ணணுன்றது அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பர்சன்டேஜ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ அந்த ஸ்மால் கேஸுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு இது வந்து எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இதை ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளாம் க்ரியேட் பண்ண அந்த ஸ்மால் கேஸஸுக்கு மொத்தமாக வந்து நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 49761 ரூபா நீங்கள் கட்டணும். இது நீங்கள் ஒன் டைமாக பே பண்ணாலும் சரி, இல்லை மினிமமாக SIP மெத்தடில் நீங்கள் பே பண்ணாலும் சரி, இல்லை ஒரு வேளை உங்களுக்கு இந்த அமௌண்ட் வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், இல்லைன்னா இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட நீங்கள் அதையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனிஸில் வந்துட்டு ஒரு சில கம்பெனிகளை வந்துட்டு பர்சன்டேஜை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இதில் அதிகமான ரேட் உள்ள ப்ரைஸ் உள்ள கம்பெனியில் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் ஒரு கம்பெனி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இடத்துல நீங்கள் ஸ்டாக்ன்றதுல செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஈக்குட்டியோட வெயிட்டேஜை பொறுத்து நீங்கள் பர்சன்டேஜ் மாற்றி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குட்டி வெயிட்டேஜ்னு கொடுத்துட்டு ஈக்குட்டி வெயிட்டேஜ்ன்றதுல நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் எல்லாமே வந்துட்டு ஈவனாக வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கேபிட்டல் வெயிட்டேஜை வந்துட்டு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் எல்லாமே மாறிடுச்சு. உங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற கம்பெனியில் வந்து பர்சன்டேஜ் அதிகமாகவும், வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்துட்டு பர்சன்டேஜ் கம்மியாகவும் ஆட் ஆகிக்கும். அடுத்ததான் மூணாவது ஆப்ஷன் இருக்குது, கஸ்டம் வெயிட்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நான் செலக்ட் பண்ணனாலும் இங்கே அதுக்கேற்ற மாதிரி தான், சேம் அதே தான், அந்த வெயிட்டேஜை பொறுத்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ நேரத்தில் நான் சேவ் கொடுக்குறேன்.
இப்போ நான் செலக்ட் பண்ண மாதிரி உங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா நீட் ஹெல்ப் வித் இன்வெஸ்டிங் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணி உங்களை நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டைமை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு கால்மி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கேஸோட கஸ்டமர் கேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு சார்ஜஸ் பற்றி, சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேஸ் ஒரு டைம் வாங்குறதுக்கு 100 ரூபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துட்டு இவங்க எடுக்கிறாங்க. சார்ஜஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இதில் கம்மியாக தான் வரும். ஆனால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்மால் கேஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது நீங்கள் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸாக நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.